இயற்கையை நேசிப்போம், இயற்கையை வாழ்வோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் விளையாடுற காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். பழைய வீடியோ புதிய வீடியோ முதல் முறையா பாக்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எல்லாத்துலயும் என்னுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. நம்ம இப்ப பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, செரிமான பிரச்சனை. வயிற்றுல நிறைய மண்டலங்கள் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். உதாரணமா இரத்த ஓட்ட மண்டலம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், இந்த மாதிரி செரிமான மண்டலம்னு ஒன்று இருக்கு. மற்ற மண்டலங்களோட செரிமான மண்டலம் பாதிச்சிட்டாலே உடம்புல எல்லா நோய் வந்துடும். ஏன்னா அங்கதான் சத்துக்கள் பிரிக்கப்படுது. சில பேர் சொல்லுவாங்க நாக்குல வந்து இந்த டேஸ்ட் பட்ஸ் இருக்கு, அந்த அதுவே அங்கிருந்தே செரிக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் பெரும்பான்மையான செரிமானங்கிறது வயிற்றுல போய் நடக்கிறது தான். அங்க எப்படி நடக்குது? உள்ள ஒரு உணவு போகுது, உள்ள உணவு போனோம்னா ஹச்சியல்னு சொல்லுவாங்க, ஹைட்ரோகுளோரிக்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து சுரந்து அந்த உணவை வந்து பிரிச்சு, சரிங்களா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பகுதிகளுக்காக வந்து அந்த சத்துக்கள் பிரிக்கப்படுது. இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட சேர்ந்து சில என்சைம்ஸ், சில நொதிப்பான்கள்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அந்த என்சைம்ஸும் சேர்ந்து தான் வேலை செய்யுது. இவ்வளோ பொருளும் கலந்துதான் நீங்க சாப்பிட்ற ஒரு இட்லியை செரிக்க வைக்குது, நீங்க சாப்பிட்ற ஒரு தோசையை செரிக்க வைக்குது. அப்ப அங்க பிரச்சனை ஆகி போச்சுன்னா செரிமானம் முழுக்க பாதிக்கப்படுது. அப்ப என்ன பண்ணுனா, வயிறை எவ்வளவு ஆரோக்கியம் வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது உங்க உடம்புடைய ஆரோக்கியம், சரியா? அப்ப வயிற்று பிரச்சனை என்னென்ன இருக்கு பெரும்பாலும் சொல்ல எல்லாரும் தெரிஞ்சது, அல்சர் பிரச்சனை எல்லாரும் சொல்லுவாங்க, செரிமான கோளாறு சொல்லுவாங்க, அசிடிட்டி சொல்லுவாங்க, இது இல்லாம நெஞ்சரிசல் தொடர்பான சொல்லுவாங்க, பேதியா போகுதுமாங்க, இது மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். இது எல்லாத்துக்குமே முதல் வேலையா நீங்க செய்ய வேண்டியது வயிற்றை பேதி கொடுத்து சுத்தம் பண்ணணும், இயற்கை உணவுகள் சாப்பிடணும், உடற்பயிற்சி பண்ணணும். இதுலயே பாதி நோய் சரியாயிரும். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா, மக்கள் மருத்துவத்தின் சார்பாக செரிமான பொடின்னு ஒண்ணு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். சின்ன சின்ன பேக் தான், நல்ல பாரம்பரிய மூலிகை வச்சு சின்ன சின்னதா இருக்கும், ஒரு 20 முறை வரைக்கும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சின்ன ஸ்பூன்ல எடுத்து நீங்க மதிய நேரத்திலயோ இல்ல காலை நேரத்திலயோ உங்களுக்கு எப்பெல்லாம் வயிறு பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கலாம், எடுத்து அப்படியே எச்சில் கலந்து அப்படியே சாப்பிட்டுணும். அழகா உங்க செரிமானத்தை ரெடி பண்ணிடும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிடும். நிறைய பேர் பசியே இல்லாமாங்க, அவங்களுக்கும் இது அருமையாக வேலை செய்யும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே எடுத்துக்கலாம், இது எல்லாருக்குமே வேலை செய்யும். சில பேர் சொல்லுவாங்க சார் குழந்தைகளுக்குலாம் வேலை செய்யுமா, பக்க விளைவுலாம் இருக்கா, பின்விளைவு இருக்கா? மூலிகை மருந்து, ஆங்கில மருந்து சாப்பிடும் போது நம்ம யாரும் கேள்வி கேட்டதில்ல, மூலிகை பார்க்கும்போது நம்ம பயப்படுறோம் இல்லையா? அப்பெல்லாம் பயப்பட வேண்டாம். தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்க வீட்டுல யாருக்காவது இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான, அதாவது அந்த செரிமான மண்டலம் தொடர்பான எந்த பிரச்சனை இருந்தாலும் வாங்கி பயன்படுத்துங்க, அருமையா வேலை செய்யும். இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.